கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு உண்மைய மறைச்சனமா? என்ன அப்படி அம்மா வளத்த? என்ன அவ்வளவுதான் நீ புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு நீதாம்மா முக்கியம். எனக்கு கல்யாணம் காட்சிய விட எனக்கு நீதாம்மா முக்கியம். எனக்கு நீதாம்மா முக்கியம்மா. पैत्य मुड़च उंग अपना अंडिकारी कारण ना मन्निच्चिरुमा सापड़ा अम्मा, अम्मा, येन्ना पा? ना शेटके पोरा। येन्ना पा वेरु भाई तोड़ पोरा, इधर साउट पो। पैंडा माँ। कापी आधा कुड़चित पो येरे। செல்வம் இப்பெல்லாம் நீ சரியாவே சாப்பிறது இல்ல. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? பாக்யா, வயி ரொம்ப பசிக்குதே, சீக்கிரம் டிபன் எடுத்து வை. நீ இப்ப என்னத்த வட்டி முறிக்கிறேன்னு வாள வளைக்க கொட்டிக்கிற? மாடா வளைக்கிற புள்ளைய வெறும் வயித்தோட வேலைக்கு போறான். என்னது? ஏன் புள்ளை சாப்பிடலையா? செல்வம் என்னாச்சு? செல்வம் ஒண்ணுலப்பா. ஆ, எனக்கு புரிஞ்சு போச்சு பாக்யா. ஏன் புள்ளைக்கு ஏன் தெரியுமா பசி எடுக்கல? கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்கறோமேங்கற துக்கம், அதனால தான் அவனுக்கு பசிக்கல. செல்வம், இந்த பார், நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த ராமருக்கு யாரு தூது போனாங்க? யாரு தூது போனா? ஆஞ்சனேயர் தூது போனாரே, அந்த மாதிரி நான் சம்பந்தியம்மா கிட்ட தூது போய் எப்படியாவது பேசி நம்ம மருமகளை இந்த வீட்டு கூட்டி வந்தறேன். சரிதானே? யோ, இருக்கிற பிரச்சனையே போதும், நீ வேற போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வராத. என்ன பாக்கியா நீ? ஒரு குடும்ப தலைவங்கற முறையில பிரச்சனைய பேசி பொறுப்பா தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தா இப்படி வெறுப்பா பேசுற. இத பார், உன் பொறுப்ப பத்தி எனக்கு நல்லா தெரியும். மறந்து கூட சம்பந்தியம்மா வீட்டு பக்கம் போனே, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏற்கனவே நான் மனுஷியாவா இருக்க? டேய் பூங்க ஆவணம். சேய், என்னடா நீ? ஒரு நல்ல காரியம் வாழ்க்கையில பண்ணலாம் நினைக்கிற, அதுக்கு விட மாட்டேங்கறாங்களே. செல்வம் அண்ணே. ஆ பிரியப்பா, சம்பந்தியம்மா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? தெரியும் பிரியப்பா. தெரியுமா? அப்போ நீங்க எல்லாம் போய் பார்த்து வந்தீங்களா? என்னப்பா, போய் பார்த்து வந்தீங்களா இல்லையா? டேய், பாய் திறந்து பதில் சொல்றா, போய் பாத்தீங்களா இல்லையா? இல்ல பிரியப்பா, பார்க்கல. பார்க்கலையா? என்னப்பா இது, விஷயத்தை கேள்விப்பட்டது போய் பார்க்கறதானே முறை? முறையா போய் பார்க்கிறதுக்கு அவங்க மட்டும் என்ன முறையா நடந்துக்கிட்டாங்க? இத பாரு பாக்கியம், நீ பேசுறது சரியில்லை. அவங்க நம்மளால பாதிக்கப்பட்டவங்க, கோபத்துல கொஞ்சம் முன்ன பின்ன பேசத்தான் செய்வாங்க. அதுக்கான போகாம இருக்கலாமா? இல்ல பிரியப்பா, நாங்க கிளம்பலான்ட்டு தான் கிளம்பணும். அந்த நேரத்துல அர்ச்சனோட அண்ணியும் அவங்க அம்மாவும் இங்க வந்தாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம அங்க போய் அந்த அம்மாவோட உடம்புக்கு மறுபடியும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த பழியும் நம்ம மேல விழுவும்னு சொன்னாங்க. ஓஹோ, அதனால போகலையா? இத பாருப்பா,
யாரோ என்னமோ சொல்றாங்கன்னு நீ இப்படி போகாம இருக்கலாமா? நாம என்ன இதோட உறவு முறிச்சுக்க போறோமா? நாளைக்கு இந்த வீட்டோட போக்குவரத்து வச்சுக்க வேண்டாமா? சிவகாமி அம்மா யாரு? உன் மாமியார். யாரு போய் பார்க்கலனாலும் நீ போய் பார்த்துருக்கணும். நாளைக்கே அந்த வீட்டுக்கு சமரசம் பேச போனாக்க நீ வராத காரணம் காட்டி அதையே குறை சொல்லாமல்ல அவங்க. அண்ணன் சொல்றதும் சரியா தான் இருக்குது. அன்னைக்கு அவங்க சொன்னதும் சரியா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏற்கனவே அந்த வீட்டு மருமக பேச்சை கேட்டு ஒரு பொய் சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. மறுபடியும் அவங்க பேச்சை கேட்டு இப்படி தப்பு பண்றீங்களே. மனசுருங்க பிரிப்பா. சரி சரி, எல்லாரும் புறப்படுங்க, போய் பார்த்துட்டு வந்துருங்க. எப்படியும் அந்த அம்மா நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேச போறது இல்ல. அது மட்டும் இல்ல, வாய்க்கு வந்தபடி பேச நம்மள அவமானப்படுத்துவாங்க. பலிய நாமளா தேடி போய் அவமானத்தை வாங்கிக்கணுமா? இத பாரு பாக்கியம், ஏமாத்தத்தை தாங்க முடியாதவங்க பேசத்தான் செய்வாங்க. ஏமாத்தின நாம அத பொறுமையா கேட்டுதான் ஆகணும். இத பாரு, உனக்கு உன் மகனோட மருமகளை சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? உப்ப தின்னவன் தண்ணிய குடிச்சுதான் ஆகணும். அண்ணன் சொல்றாருல, வா கிளம்பு போவோம். ஆமாமா, போயிட்டு வந்தா எனக்கும் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வாங்கம்மா. அது நான் சொன்ன உங்களுக்கு புரியாது, போய் பட்டாதான் தெரியும். இத புடிங்க, நான் போய் துணியை மாத்திட்டு வரேன். செல்வம் போப்பா, போய் நீ துணியை மாத்திட்டு வந்துருப்போ. குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமா? கொண்டு வா. சரி. என்ன நீ அடுத்த வீட்டுக்கு போறவங்க மாதிரி தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்க? இது உன் மாமனார் வீடுப்பா, நல்லா பந்தவா வரணும். வா பாப்பா. பாப்பா வாங்க. வணக்கங்க. வாங்க மாப்ள. கொஞ்சம் இதெல்லாம் எதுக்குங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். அக்கா, சிவகாமி கிட்ட சம்மந்தி வந்திருக்காங்கன்னு கூட்டிட்டு வா. நான் அர்ச்சனா கிட்ட காஃபி போட சொல்றேன், நீங்க பேசிட்டு இருங்க, அதை வந்துடுறேன். அர்ச்சனா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, காஃபி போட்டு கொண்டாமா? என்னம்மா, நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பாத்திரம் விளக்கிட்டு இருக்க. இதை பாரு அர்ச்சனா, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா உன் கோபத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லை. வந்திருக்கிறவங்க யாரோ இல்லம்மா, உனக்கு தாலி கட்டின புருஷனும் உன் மாமியாரும் மாமனாரும் வந்திருக்காங்க. இதை பாரு, வந்தவங்களை உபசரிக்கிறது நம்மளுடைய கடமை இல்லை. மனசுல எதையும் வச்சுக்காம காஃபி போட்டுக்கொண்டாமா? அர்ச்சனா, அப்பா சொல்றேன் இல்ல, அம்மா மாதிரி நீயும் நிலைமையை புரிஞ்சுக்காம இருக்காத. எனக்காக காஃபி போட்டுக்கொண்டாமா ப்ளீஸ். இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இதுக்குத்தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, அந்த அம்மா இன்னும் வரவே இல்லை பாத்தீங்களா? இந்த ஆள் பாட்டுக்கு அங்கிட்ட எங்கிட்ட அலைஞ்சுட்டு இருக்காரு. பொறு பொறு, கொஞ்சம் பொறுமையாரு, வந்துருவாங்க. நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல, வந்தவங்களை அப்படியே போ சொல்லுங்க. அப்படி சொல்லாது சிவகாமி, வந்திருக்கிறவங்க நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்க, அவங்கள வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுதான் நமக்கு மரியாதை. சம்மந்திய யார், யாருக்கு சம்மந்தி?
ஏ மாத்தி போய் சொல்லி கல்யாணம் பண்ண அவங்க எனக்கு சம்மதி ஆயிடுவாங்களா? சௌகாமி கொஞ்சம் மெதுவா பேசு, அவங்க காதுல விழுந்துற போகுது. வேட்டுமே, அப்படியாவது ரோஷன் வந்து வெளியில போயிடுவாங்கல்ல? என்ன சிவகாமி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன அண்ணி, வயிறு எரியுது. எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வீடு தேடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட நான் போய் சிரிச்சு பேசணுமா? நான் வெளியில வந்தேன், ஏதாவது ஏட குடமா நடந்துரும். போ சொல்லுங்க அவங்கள. சிவகாமி, கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருமா, அத எடுத்தோம் கவுத்தோன்னு அப்படியே விட்டுற முடியாது. நடந்த கல்யாணம் நடந்ததுதான். நீ நிதானமாவும் பொறுமையாவும் அவங்க கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துருமா. அண்ணி, யாரு என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், தயவு செஞ்சு போ சொல்லுங்க. தம்பி, நீ போய் வந்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு நான் சிவகாமிய கூட்டிக்கிட்டு வரேன். சிவகாமி, நீ மத்தது எதுவும் பேச வேணாம். வந்தவங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நாலு வார்த்தை பேசுறதுல உனக்கு என்ன கெட்டு போக போகுது? இத பாரு, வா சிவகாமி. சிவகாமி, யாருக்காகவும் வேண்டாம், எனக்காக வா. சரி, நீ உங்களுக்காக வர. ஆனா ஒண்ணு, வந்தவங்க என் உடம்பு நிலைமை பத்தி மட்டும்தான் கேட்கணும். வேற ஏதாவது பேசினாங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி சரி, அவங்க வேற எதுவும் பேசாம நான் பாத்துக்கிறேன். நீ வா வா. அம்மா, வணக்கம் சுமதி அம்மா. இப்ப உடம்பு எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்களா? இருக்கேன். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சாகாம இன்னும் உயிரோட தான் இருக்கேன். மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிட்டு இருக்கா. மறுபடியும் டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காங்க? வர வெள்ளிக்கிழமை வர சொல்லிருக்காங்க. எல்லா ஆகாரங்களையும் சாப்பிடலாம் இல்லீங்களா? எண்ணெய் பலகாரம் அதிகமா சாப்பிடுவானு சொல்லிருக்காங்க. என்னது கேக்குறதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சம்பந்தியமா வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன், நாங்க இங்க வந்தது அவங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. டாக்டர் அவளை அதிகம் பேச வேணாம்னு சொல்லிருக்காங்க. அதான் இந்த அம்மா பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதா சொல்றீங்க? அவங்க உள்ள கத்திக்கிட்டு இருந்தது இங்க கட்டுச்சு. உள்ள அவ்வளவு பேசினவங்களுக்கு இங்க பேசுறதுக்கு என்ன? நாங்க வந்து பிடிக்கலனா மூஞ்சிக்கு நேரா சொல்லிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு எங்களை இப்படி அவமானப்படுத்த வேண்டாம். பாக்யோ, நீ சும்மா இரு. மனுஷங்களை பின்னாடி பேசுறது, முதுகுல குத்துறது, இதெல்லாம் ஏன் பழக்கம் இல்ல? நேரடியாவே சொல்றேன், நீங்க எல்லாம் வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலதா? இத்தனை நாளா வராம இருந்தவங்க அப்படியே இருந்துட வேண்டியதானே? இப்ப எதுக்கு வந்தீங்க? சிவகாமி, கொஞ்சம் அமைதியா இரு. சிவகாமி, சம்மதி, இத்தனை நாளா சம்மதி அம்மா ஆஸ்பத்திரியில குணம் இல்லாம இருந்தாங்க. நாங்களும் பொறுமையா இருந்தோம். இப்பதான் குணமாயி வீட்டுக்கு வந்துட்டாங்களே. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகியும் பொண்ணு ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறது கேக்குறப்போ வருத்தமா இருக்கு. அதனால மேற்கொண்டு பேசி ஆக வேண்டியதை பாக்கலாமே. இப்போ இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாமே. சூழ்நிலை சரியில்லை. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சூழ்நிலை சரியில்லை, சூழ்நிலை சரியில்லைன்னா இந்த விஷயத்தை பத்தி எப்பதான் பேசுறது? பாத்தீங்களா நீ, நான் சொல்லல, சும்மா என் உடம்பு நிலைமை விசாரிக்கிற மாதிரி வந்ததெல்லாம் சாக்கு. அந்த சாக்குல நம்மளை ஏமாத்தி என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காங்க. சும்மா நிறுத்துங்கம்மா, நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம். எப்ப பார்த்தாலும் ஏமாத்திட்டோம் ஏமாத்திட்டோம்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி நாங்க என்னதான் உங்களை ஏமாத்திட்டோம்? அதான் அன்னைக்கே மண்டபத்துல வச்சு சொல்லிட்டோம்ல, நாங்க எந்த தப்பும் பண்ணல, எல்லாம் உங்க வீட்டுக்காரரும் உங்க மருமக பொண்ணு கேட்டுக்கிட்டதாலதானு. அப்புறம் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க. என் குடும்பத்துல இருக்கிறவங்க துரோகம் பண்ணாங்க, வாஸ்தவம் தான். அதுக்காக நீங்க ஏமாத்து குடும்பம் இல்லைன்னு ஆயிடுமா? அப்படி என்னவா நாங்க உங்களை ஏமாத்திட்டோம்? என்ன ஏமாத்துனீங்களாவா? என்னன்னு வரிசைப்படுத்தி சொல்ல. கொஞ்சம் பொறுமையா சிவகாமி, டாக்டர் உன்ன எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அமைதியா இருக்கிறது? பேச வேண்டியதை பேசிதான் ஆகணும். நான் என்னமோ உங்க பையன் மேல சந்தேகப்பட்டு விசாரிச்சதுக்கு
கல்யாணமே நடக்காது நாடகம் ஆடி அதிகமா 10 பவுன் கொடுத்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்களே அது ஏமாத்து வேலை இல்லையா அது வந்து நாங்க ஒன்னு திட்டமிட்டு அப்படி கேக்கல உண்மையிலே எங்க பையன் மெக்கானிக்னு தெரிஞ்சி உங்களை விட 10 பவுன் அதிகமா போட்டு கல்யாணம் பண்றேன்னு சம்பந்தம் தேடி வந்துச்சு அதனால தான் கேட்டேன் ஏங்க உங்க நகைய வாங்கிட்டு நாங்க ஒன்னு குடும்பம் நடத்துறோங்கற ஆசையில கேக்கல தெரிஞ்சுக்கோங்க பாக்கியம் நீ கொஞ்சம் சும்மா இருக்கறியா சம்மதியம்மா நீங்க தப்பு பண்ணீங்களா இல்ல நாங்க தப்பு பண்ணுவானு பேசிட்டே இருந்தா பிரச்சனை தான் பெருசாகுமே தவிர ஒரு முடிவுக்கு வர முடியாது அதனால நடந்ததெல்லாம் விட்டு தள்ளுங்க நம்ம சண்டையால சின்ன ஜிரசுகளை பிரிச்ச பாவத்துக்கு நாம ஆளாக வேண்டாம் நாம தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் நீங்களே சொல்லுங்க நான் என்னமோ சின்னதா சந்தேகப்பட்டேன் அதுக்கே 10 பவுன் அதிகமா வேணும்னு கேட்டவங்க நாளைக்கே நகை மேல ஆசைப்பட்டு என் பொண்ணு தூங்கும்போது கள்ள தூக்கி போட்டு அவளை கொல்ல மாட்டீங்கங்கிறது என்ன நிச்சயம் அப்போ என்னதாம்மா சொல்றீங்க இன்னி என்னத்த சொல்றது இந்த மாதிரி ஏமாத்து குடும்பத்துக்கு என் பொண்ணு அனுப்புறதா இல்ல அவ எங்க வீட்ல இருந்துட்டு போட்டும் வந்தவங்க வந்த மாதிரியே போங்க சுகமி அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறாத நான் சொல்றத கேளு அண்ணே யார் என்கிட்ட ஏதோ பேச வேண்டாம் நான் எடுத்ததா முடிவு என் பொண்ணு கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்துட்டு போட்டும் இதுக்கு மேல நாமே எங்க இருக்கணும் வாங்க போலாம் அர்ச்சனா மத்தவங்க சொல்றத பத்தி எனக்கு கவலை இல்ல நீ சொல்லு உன் முடிவு என்ன